ஐயா, தைராய்டு பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இது ஒரு அன்பருடைய கேள்வி. இப்போ பொதுவாக தைராய்டு அப்படின்னு மொட்டையாக அவர் கேட்டிருக்கிறார். தைராய்டு வந்து ரெண்டு டைப்பாக சொல்லுவாங்க. ஒன்று ஹைப்பர் தைராய்டு, இன்னொன்று ஹைப்போ தைராய்டு. இதில் இந்த ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த தைராய்டு ஹார்மோனை சுரக்க வைக்கும். ஹைப்போ அப்படிங்கிறது கம்மியாக சுரக்க வைக்கும். இந்த ரெண்டுக்கும் தகுந்தாற் போல உடம்புல பாதிப்புகள் வரும். இப்போ தைராய்டுங்கிறது இந்த இடத்தில் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. இந்த சுரப்பி தான் நம்ம உடம்போட வளர்ச்சிக்கு, வளர்சிதை மாற்றங்களுக்கு காரணமானதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அதை பொறுத்து நீங்கள் பொதுவாக தைராய்டுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால், முதல்ல உங்கள் உடம்பை சரியான வைத்தியரிடம் கொடுத்து என்ன காரணத்தினால வந்துச்சு, உணவுனாலையா, பழக்கங்கள் காரணமாகவா, அப்படியே கண்டினியூத்தை ஜீன்கள் வாயிலாகவா எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை சரியாக தெரிஞ்சிட்டு தான் வைத்தியத்தை தொடணும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதை தீர்க்கறதுக்கு சொல்லி ஜென்ரலாக என்னால் முடிஞ்ச ஒரு தீர்வு ஒன்று சொல்கிறேன். தைராய்டு குறைபாடு, தைராய்டு அதிகமாக சுரந்தாலோ கம்மியாக சுரந்தாலோ, தைராய்டு குறைபாடு இருந்து உடலில் பாதிப்பு இருக்குது, தொண்டை வீக்கம் இது மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதற்கு முத்திரைகளை கொண்டு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது. இப்போ தைராய்டு சுரப்பி வந்து உங்களுக்கு அதிகமாக சுரக்குது அப்படின்னா ஒரு மூன்று விதமான முத்திரைகளை செய்தால் போதும். ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தைராய்டு சுரப்பி உங்களுக்கு அதிகமாக சுரந்து அதன் மூலமாக பாதிப்புகளை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய மூணு முத்திரைகளை தினந்தோறும் ஒரு முத்திரையை குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் வச்சு மூணு முத்திரைகளையும் சேர்த்து 10-30 நிமிஷம் செஞ்சீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட சிறுக 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 அது குறைவுக்கு வர நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த முத்திரைகளை செய்யறதுக்கு கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. அஸ் யூஷுவல் நீங்க பஸ்ல போகும்போது, உட்காரும் போது, நிற்கும் போதெல்லாம் செய்யலாம். வயிறு முட்டை சாப்பிட்டுருக்கும் போது மட்டும், அளவுக்கு மீறி பசி எடுக்கும் போது மட்டும் செய்ய வேண்டாம். மீதி நேரங்களில் நீங்க தாராளமாக செய்யலாம். இப்போ ஹைப்பர் தைராய்டு என்று சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரப்பவர்களுக்கானது, அதை கொஞ்சம் கரெக்டாக கேட்டுக்கோங்க. பிருத்திவி முத்திரை, அதாவது இந்த கையை பார்த்துக்குங்க, ஒவ்வொரு கையிலும் மோதிர விரலையும் பெருவிரல் நுனி பகுதிகளையும் அழுத்தி பிடித்தவாறு இப்படி வச்சா பிருத்திவி முத்திரை. இந்த முத்திரை ஒன்று. அடுத்தது வாயு முத்திரை, ஆள்காட்டி விரலையும் ஆள்காட்டி விரலை பெருவிரலுடைய அடிப்பகுதி ரேகை பக்கத்தில் வச்சு பெருவிரலாடு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிறது பாருங்க, வாயு முத்திரை. அடுத்தது பித்த நாச முத்திரை. இந்த மூன்று முத்திரைகளையும் செய்தால் போதும். முதல் முத்திரை பிருத்திவி முத்திரை, வாயு முத்திரை, பித்த நாச முத்திரை. இது மட்டும் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் கவனிங்க. சுண்டு விரலை உள்ளங்கையில் பக்கம் அழுத்தி பிடிக்கிறீங்க. மோதிர விரலை பெருவிரலின் நுனியோடு இப்படி தொட்டுக்கிறீங்க, இவ்வளோதான். மீதி உள்ள இரண்டு விரல்களையும் முன்னோக்கி நீட்டியவாறு பித்த நாச முத்திரை. முதலில் கவனமாக கேட்டுக்கோங்க, ஹைப்பர் தைராய்டு என்று சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பியின் அதிகப்படியான சுரக்குது அப்படின்னா அதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிருத்திவி முத்திரை, வாயு முத்திரை, பித்த நாசக முத்திரை என்று சொல்லக்கூடிய இந்த முத்திரை. இந்த மூன்று முத்திரைகளையும் சுமார் 10 நிமிடங்கள் வீதம், 30 நிமிடங்கள் தினசரி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அதிலிருந்து தப்பிச்சிடலாம். அடுத்தது ஹைப்போ தைராய்டு என்று சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பி குறைவாக சுரக்குது, அதன் மூலமாக உடம்பில் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது அவங்களுக்கானது. இப்போ இவங்க என்னென்ன முத்திரையெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய முத்திரை, லிங்க முத்திரை, கபநாச முத்திரை, ஜல முத்திரை, சின்முத்திரை, இந்த முத்திரைகளையெல்லாம் தொடர்ச்சியாக வைக்கணும். நீங்கள் இந்த முத்திரைகள் வைக்கிறதுங்கிறது எளிமையானது, எல்லா முத்திரைகளும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆஸ்பத்திரி போகாமல், ட்ரீட்மெண்ட் பார்க்காமல் ஈஸியாக குணப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கணுமா அப்படின்னு சங்கடப்பட்டீங்க அப்படின்னா, மேபி கத்தி வைக்கிற அளவுக்கு கூட போகலாம். கடினமான வைத்திய முறைகளெல்லாம் கையெடுக்க வேண்டிய சூழல்கள் கூட வரலாம். அதுக்கு பதிலாக எளிமையாக முத்திரைகள் எல்லா விதமான நோய்களை தீர்க்கிறதுக்கும் இருக்குது, இறை சக்திகளை இழுக்கிறதுக்கு இருக்குது, எல்லா
எல்லா விதத்திலும் முத்திரைகள் நமக்கு எல்லாத்துக்கும் அற்புதமாக சப்போர்ட் பண்ணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சூரிய முத்திரை நல்லா கவனிச்சுக்கோங்க. இரண்டு, அதாவது மோதிரவிலரும் பெருவிரலும் நுனிப்பகுதி தொட்டா பிருத்திவி முத்திரை, அதே மோதிர விரலானது பெருவிரலுடைய அடிப்பகுதியில் வச்சு பெருவிரலால் அந்த மோதிர விரலை அழுத்தி பிடிச்சா இது வந்து சூரிய முத்திரை. இது முதல் முத்திரை, சூரிய முத்திரை. அடுத்தது லிங்க முத்திரை. பாருங்க, ரெண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து வலது கையினுடைய பெருவிரலை மட்டும் மேல் நோக்கி பிடித்து இடது கை பெருவிரலை அது மேலே இப்படி வைத்து அழுத்தி பிடிச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறது, சூரிய முத்திரை. இது ரெண்டாவது முத்திரை. அடுத்தது மூணாவது முத்திரை, கப நாச முத்திரை. அதாவது சுண்டு விரலையும் மோதிர விரலையும் பெருவிரலுடைய அடிப்பக்கம் கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கிறது. இந்த ரெண்டு விரல்களையும் நன்றாக அழுத்தி பிடித்து மீதமுள்ள ஆள்காட்டி விரல் நடுவிரலை இப்படி நேரம் நீட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இது கபநாச முத்திரை. சூரிய முத்திரை, லிங்க முத்திரை, அடுத்ததாக கபநாச முத்திரை, அடுத்ததாக ஜல முத்திரை என்று சொல்லக்கூடிய சுண்டு விரல் பகுதியையும் பெருவிரல் பகுதியையும் முனி நுனிப்பகுதியில் இப்படி தொட்டவாறு மீதமுள்ளதை இப்படி நேரடியாக நேர்னு இப்படி நீட்டின மாதிரி இது. அடுத்தது சின்முத்திரை. இந்த ஐந்து முத்திரைகளையும் ஒவ்வொரு முத்திரைகளையும் குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் வீதம் கண்டினியூஸாக செய்யணும். இதை பிரித்து அதை பிரிச்சுன்னு இல்லாமல் ஒரே டேக்கில் ஒவ்வொன்றையும் 5-5 நிமிஷம் வீதம் செஞ்சீங்கன்னா இது ஹைப்போ தைராய்டுங்கிற பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். ஹைப்பர் தைராய்டாக இருந்தால் பிருத்திவி முத்திரை, வாயு முத்திரை, பித்தநாச முத்திரை, அதாவது தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரக்குமேயானால், இதுவே ஹைராய்டு தைராய்டு சுரப்பி குறைவாக சுரக்குது அதாவது ஹைப்போ தைராய்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்னென்னா சூரிய முத்திரை, லிங்க முத்திரை, கபநாச முத்திரை, ஜல முத்திரை, சின்முத்திரை, இந்த 5 முத்திரைகளும் செய்ய தைராய்டு பிரச்சனையிலிருந்து முழுமையாக உங்களால் விடுதலை ஆக முடியும். அவரவர் பாதிப்பை பொறுத்து கால அளவு மாறுபடலாம். நம்பிக்கையோட வைராக்கியத்தோட செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கம்மியாக இருந்தால் குறுகிய நாட்களிலே, பிரச்சனை அதிகமாக இருந்தால் சற்று அதிகமாக செய்ய வேண்டியது ஒரு அவ்வளோதான். அது போக முக்கியமான ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய உடம்புல அது எப்படி வந்துச்சுங்கிற அந்த மூல கருத்தையும் மூல காரணத்தையும் கூட தெரிஞ்சுக்கோங்க நல்ல வைத்தியர்கிட்ட போய். இது நான் சொல்லக்கூடியது பொதுவான நோய் தீர்க்கக்கூடிய நலமளிக்கக்கூடிய ஒரு முத்திரையினுடைய தொகுப்பு மட்டும்தான். செஞ்சுக்கோங்க, பலனை பெறுங்கள்.